ஹாலிவுட்டை சேர்ந்த பிரபல தயாரிப்பாளர் ஹார்வி வின்ஸ்டைன் இவர் கடந்த 2013 ஆண்டில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் அழைப்பு இல்லாமல் பங்கேற்றார். பின்னர் ஐரோப்பாவை சேர்ந்த பிரபல மாடல் அழகியான ஒருவரை அவர் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்குள் அத்துமீறி சென்று பாலியல் பலாத்காரம் செய்தார். 70 வயதில் ஹார்வி வின்ஸ்டைன் ஐரோப்பா மாடல் அழகியை கற்பழித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இதில் இருதரப்பு வாதம் முடிவடைந்த நிலையில் தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 70 வயது ஹாலிவுட் தயாரிப்பாளர் ஹார்வி வின்ஸ்டைனுக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. அதாவது கற்பழிப்பு, வாய்வழியாக செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்த குற்றவாளி ஹார்வி வின்ஸ்டைன், எனக்கு ஆயுள் தண்டனை கொடுக்காதீர்கள், அதற்கு நான் தகுதியானவர் இல்லை, தயவு செய்து எனக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று நீதிபதியிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டார். ஆனால் இதனை நீதிபதி ஏற்க மறுத்து அவருக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதனால் ஹார்வி வின்ஸ்டைன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.